அண்மை செய்தி, பொங்கல் பரிசு பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வது குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க இயலாது என்று தமிழக அரசானது பதிலளித்துள்ளது. பொங்கல் பரிசு பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வது குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க இயலாது என்று உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக அரசானது பதிலளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை இது செய்தியாளர் அசோக் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம். அசோக் சக்கரவர்த்தி வணக்கம், இந்த வழக்கு குறித்தான முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. தஞ்சை சுவாமி மலையைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் உயர்நீதிமன்ற மதுரைக்கிடையில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 2017 முதல் பொங்கலை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இலங்கை தமிழர்கள் உட்பட சுமார் 2.20 கோடி குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளது. 20 வகையான விவசாய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பும் வேஷ்டி சேலையில் வழங்கப்பட உள்ளது. இந்த வேஷ்டி சேலைகள் தமிழக நெசவாளர்களிடம் மட்டுமே வாங்க வேண்டும் என தமிழக அரசின் பாராட்டுக்கு தகுந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அரிசி, வெள்ளம், முந்திரி, ஏலம் உள்ளிட்ட 20 வகையான விவசாய பொருட்களை அருகாமை மாநிலங்களில் இருந்தே பெரும்பாலும் வாங்கப்பட்டுள்ளன. கமிஷன் பெற்றுக்கொண்டு சில சமயங்களில் அந்த கடைகளில் தரமான பொருட்களை வாங்குவது கிடையாது. இதனால் அரசின் நோக்கம் முழுமை அடையாமலும் பரிசு தொகுப்பினை பெறுவோர் திருப்தி அடையாத நிலையும் உள்ளது. இதற்கு மாறாக தமிழக அரசின் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் பொருட்கள் தமிழகத்தில் விளையும் பொருட்களை தமிழக விவசாயிகளிடம் இருந்தே கொள்முதல் செய்தால் விவசாயிகளும் பலனடைவர், தரமான பொருட்களும் கிடைக்கப்பெற்று பரிசு தொகுப்பு பெறுவோரும் மகிழ்ச்சி அடைவர். இதனை பரிசீலிக்க கோரி மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆகவே பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படக்கூடிய பொருட்களில் தமிழகத்தில் விளையும் பொருட்களை தமிழக விவசாயிகளிடம் இருந்தே கொள்முதல் செய்ய உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான பொருட்களை கொள்முதல் செய்வது அரசின் கொள்கை ரீதியான முடிவு, எனவே வழக்கு சம்பந்தமாக முன்கூட்டியே தகவல் எதுவும் தெரிவிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் வழக்கு குறித்து தமிழக கூட்டுறவு செயலர் மற்றும் தமிழக வேளாண் துறை முதன்மை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை December 19 ஒத்திவைத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. அசோக் சக்கரவர்த்தி. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.